இந்த காலை தியான பாடத்திற்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக ஆதி ஆகமோ முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் மூன்றாம் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்கலாம் மூன்றாம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் ஆதி ஆகமும் முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் பின்பு யாக்கோபு ஏதோ சீமையாக்கிய தேசத்தில் இருக்கிற தன் சகோதரனாகிய ஏசாவினிடத்திற்கு போகும்படி ஆட்களை அழைப்பித்து நீங்கள் என் ஆண்டவனாகிய ஏசாவினிடத்தில் போய் நான் இதுவரைக்கும் இலாபானிடத்தில் தங்கியிருந்தேன் என்றும் எனக்கு எருதுகளும் கழுதைகளும் ஆடுகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் உண்டென்றும் உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கத்தக்கதாக ஆண்டவனாகிய உமக்கு இதை அறிவிக்கும்படி ஆட்களை அனுப்பினேன் என்றும் உம்முடைய தாசனாகிய யாக்கோபு சொல்ல சொன்னான் என்று சொல்லும்படி கட்டளை கொடுத்து தனக்கு முன்பாக அவர்களை அனுப்பினான் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஏற்கனவே யாக்கோபு இருபது ஆண்டுகள் தன் மாமாவினுடைய வீட்டிலே இருந்துவிட்டு இப்பொழுது தேவனுடைய கட்டளைப்படி தேவன் தனக்கு கொடுப்பேன் என்று சொன்ன தேசத்திற்கு புறப்பட்டு வருகிறான் இப்பொழுது அந்த எல்லைக்குள் பிரவேசித்த உடனே யாக்கோபு ஏசாவை சந்தித்து ஆக வேண்டும் என்பதை அறிந்தவனாக ஏசா இப்பொழுது எந்த மனநிலையில் இருக்கிறார் என்பதையும் அறியாததினாலே ஏசாவை சந்திக்கும்படியாக சில ஆயத்தங்களை செய்கிறதை பார்க்கிறோம் ஏசாவை யாக்கோபு ஏமாற்றினதினாலே ஏசா கோபப்பட்டு யாக்கோபை கொலை செய்வேன் என்று சொல்லி சபதம் எடுகிறான் இதை அறிந்ததினால்தான் யாக்கோபின் தகப்பனும் தாயும் அவனை மாமாவின் வீட்டிற்கு அனுப்பி வைத்தார்கள் இப்பொழுது இருபது ஆண்டுகள் கழித்து திரும்பி வருகிற வேளையிலே யாக்கோபு சில காரியங்களை செய்கிறதை இந்த மூன்று வசனங்களிலே நாம் பார்க்கிறோம் யாக்கோபு ஏசாவை அறிந்து கொள்ளவும் ஏசாவை சமாதானப்படுத்தவும் ஏசாவை அவனுடைய நல்ல மனநிலையில் அவனை சந்திக்கும்படியாக அவன் போய் சந்திப்பதற்கு முன்பதாக சில ஆட்களை அவனுக்கு முன்பதாக அனுப்புகிறான் என்பதை தான் இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம் அவர்கள் போய் மூன்று காரியங்களை ஏசாவிடத்திலே சொல்லும்படியாக சொல்லி அனுப்புகிறான் முதலாவதாக தான் எங்கே இருந்தான் இத்தனை நாட்கள் என்பதை சொல்லும்படியாக சொல்கிறார் அதை நான்காம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம் நீங்களே ஆண்டவனாகி ஏசாவிடத்தில் போய் நான் இதுவரைக்கும் தங்கி தங்கியிருந்தேன் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார் முதலாவதாக அதை சொல்லுகிறார் அதன் பின்பதாக ஐந்தாம் வசனத்தில் எனக்கு எருதுகளும் கழுதைகளும் ஆடுகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் உண்டென்றும் என்று சொல்லும்படியாக சொல்லுகிறார் இதனுடைய மறைமுக அர்த்தம் என்னவென்று சொன்னால் நான் உன்னை ஏமாற்றினது உண்மைதான் இனி நான் உன்னோடு கூட போட்டிக்கு வரப்போகிறதில்லை ஆண்டவர் என்னை ஏராளமாக ஆசீர்வதித்திருக்கிறார் இப்பொழுது எனக்கு எல்லாமே இருக்கிறது அதனாலே நான் உன்னோடு கூட போட்டிக்கு வரப்போகிறது என்பதை மறைமுகமாக வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம் மூன்றாவதாக ஏசாவனிடத்திலே இப்பொழுது யாக்கோபுக்கு தேவை என்ன என்பதையும் அங்கே சொல்ல சொல்லுகிறார் அதை ஐந்தாம் வசனத்தினுடைய மூன்றாம் வரியிலிருந்து நாம் வாசிக்கிறோம் உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கத்தக்கதாக ஆண்டவனாகிய உமக்கு இதை அறிவிக்கும்படி ஆட்களை அனுப்பினேன் என்றும் உன்னுடைய தாசனாகிய யாக்கோபு சொல்ல சொன்னான் என்றும் சொல்லும்படி கட்டளை கொடுத்து தனக்கு முன்னாக அவர்களை அனுப்பினான் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆம் இப்பொழுது யாக்கோபுக்கு தேவை ஏசாவினுடைய தயவுதான் அதை சம்பாதிக்கும்படியாக இந்த முயற்சியை எடுக்கிறதை பார்க்கிறோம் யாக்கோபினிடத்தில்தான் தவறு இருந்தது யாக்கோபுதான் ஏசாவை ஏமாற்றினான் யாக்கோபு எப்பொழுது அந்த காரியத்திற்கு பரிகாரம் செய்யத்தக்கதாக அவனே இறங்கி போய் சில காரியங்களை முன்முயற்சிகளை எடுக்கிறதை பார்க்கிறோம் இது ஒரு நல்ல உதாரணமாக இருக்கிறது நாம் தவறு செய்திருப்போமானா நம்மிடத்திலே குற்றம் உண்டானா அதனாலே ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்குமானா நாம் தான் இறங்கி போய் சமாதானத்து காரியங்களை ஏற்படுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் தவறு செய்துவிட்டு மற்றவர்கள் இறங்கி வந்து என்னோடு கூட சமாதானம் ஆக வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்க அது நியாயமானதல்ல நாம் இறங்கி போக பழக வேண்டும் மற்றவர்களை சமாதானப்படுத்துவதற்கான காரியங்களை செய்தாக வேண்டும் அப்பொழுதுதான் சமாதானம் ஏற்படும் என்பதில் சந்தேகமில்லை ஆறாவது வசனத்துக்கு வருவோமானால் அந்த ஆட்கள் யாக்கோமிடத்துக்கு திரும்பி வந்து நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய சாமி போய் வந்தோம் அவரும் நானூறு பேரோடே கூட உமை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் யாக்கோபு ஏசாவிடத்தில் அனுப்பின ஆட்கள் திரும்பி வந்தார்கள் திரும்பி வந்து என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் நாங்கள் உம்முடைய சோதனாக ஏசாவிடத்திற்கு போய் வந்தோம் அவரும் நானூறு பேரோட உமை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஏசா உமை சந்திக்க வருகிறார் என்று சொல்லியிருந்தால் கூட பரவாயில்லை ஆனால் ஏசா உம்மை சந்திக்கும்படியாக நானூறு பேரோடு கூட வருகிறார் என்று சொன்னபடினாலே யாக்கோப் அங்கே பயந்து வியாகுலப்படுகிறதை பார்க்கிறோம் ஏசா யாக்கோவை சந்திக்க எதற்காக வந்தார் என்பது நமக்கு தெரியவில்லை அவருடைய மனநிலை என்ன என்பதை போனவர்கள் புரிந்து கொள்ளவில்லை அறிந்து கொள்ளவில்லை ஏசாவும் அதை வெளிப்படுத்தவில்லை பதிலாக நானூறு பேரோடை கூட வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினபடினாலே யாக்கோபு கலங்குகிறதை பார்க்கிறோம் சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சில சமாதான முயற்சிகள் எடுத்தாலும் கூட அது உடனடியாக சமாதானத்தை ஏற்படுத்துகிறதாக இல்லாமல் சில கலக்கங்களுக்கு காரணமாக அமைந்து விடலாம் யாக்கோபு இந்த இடத்திலே கலங்குகிறதை பார்க்கிறோம் அவனும் சாதாரணமான ஒரு மனிதன் எப்பொழுது அவன் தனியாகவும் இல்லை மனைவிகளும் பிள்ளைகளும் பரிவாரங்களும் இருந்தபடியினாலே அவன் கலங்குகிறதாக பார்க்கிறோம் இது இயற்கையான காரியம்தான் ஆனால் ஒரு காரியத்தை யாக்கோபு மறந்து போனார் ஆண்டவர் ஏற்கனவே யாக்கோபுக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி இருந்தார் அதைதான் முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிக்கிறோம் யாக்கோபு பிரயாணப்படுகையில் தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள் என்பதை வாசித்தோம் யாக்கோபும் அதை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு மக்னாயீம் என்றும் பெயரிட்டான் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆண்டவர் அந்த இடத்திலே என்ன சொல்ல விரும்பினார் என்று சொன்னார் யாக்கோபே நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை அங்கே வெளிப்படுத்துகிறார் யாக்கோபு கலங்கும் நேரம் வரும் என்பது ஆண்டவருக்கு நன்றாக தான் ஏற்கனவே ஆண்டவர் யாக்கோபை ஆயத்தப்படுத்தினார் ஆனால் காரியங்கள் இப்படி ஆனபொழுது சூழ்நிலை நிமித்தமாக யாக்கோபு கலங்கி வியாகுலப்படுகிறதை பார்க்கிறோம் இருபது ஆண்டுகளாக யாக்கோபை தேவன் பாதுகாத்தார் அது மட்டுமல்லாமல் கோபத்தோடு கூட வந்த அவன் மாமன் ஆகிய லாபானிடத்திலிருந்தும் தேவன் அவனை பாதுகாத்தார் லாபான் யாக்கோபுக்கு தீமை செய்யதான் வந்தான் ஆனால் தேவன் லாபானை எச்சரித்து யாக்கோபுக்கு எந்த தீமையும் செய்யாதபடிக்கு அவர் பாதுகாத்து கொண்டார் அதே போலதான் இங்கேயும் ஏசா வருவான் என்பதை ஆண்டவர் அறிந்திருந்து அந்த சூழ்நிலையிலே உன்னோடு கூட என்னுடைய தூதர்கள் இருக்கிறார்கள் என்பதை தேவன் காண்பித்திருந்தான் ஆனால் யாக்கோவோ சூழ்நிலையினாலே அவைகளை மறந்து போய் கலங்குகிறதை நாம் பார்க்கிறோம் இது நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்பட சாத்தியங்கள் உண்டு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் நன்றாகவே அறிந்திருக்கிறோம் தேவன் நம்மை பாதுகாக்கிறார் என்பதும் நமக்கு நன்றாக தெரியும் ஆனால் பயமுள்ள சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது நாம் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு கலங்குகிறவர்களாக இருக்கிறோம் ஆனால் யாக்கோபு கலங்கினது எந்த விதத்திலும் ஆச்சரியமானதல்ல நமக்கு எழுதப்பட்ட வேதாகமும் இருந்தும் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் இருந்தும் நாம் கலங்கி விடுகிறோமே ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய வசனத்தையும் தேவனுடைய வாக்கு தத்துவங்களையும் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிற அந்த காரியங்களையும் மனதிலே ஆழமாய் வைத்து நாம் அதை விசுவாசித்து பயமுள்ள நேரங்களிலே நாம் தைரியமாய் நடந்து கொள்ள பார்க்க வேண்டும் அதுதான் நம்முடைய வெற்றியாய் இருக்கிறது அது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அது இன்னும் தைரியமாக சூழ்நிலையை நாம் சமாளிக்க பலன் கொடுக்கிறதாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை யாக்கோபு வியாகுலப்பட்டான் மிகவும் பயந்தான் என்று சொல்லி ஏழாவது வசனத்தில் வாசிக்கிறோம் அப்பொழுது யாக்கோபு மீண்டுமாக தன்னுடைய அறிவை பயன்படுத்தி என்ன செய்யலாம் என்று சொல்லி யோசிக்கிறதை பார்க்கிறோம் வாசிக்கிறேன் பாருங்கள் ஏழாவது வசனமும் எட்டாவது வசனமும் அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் இரண்டு பகுதியாக பிரித்து ஏசா ஒரு பகுதியின் மேல் விழுந்து அதை முறியடித்தாலும் மற்ற பகுதி தப்பிக்கொள்ள இடம் உண்டு என்றான் என்று சொல்லி வாசிக்கிறோம் இது அவனுடைய அறிவு அவனுடைய அனுபவம் அவனுக்கு தெரிந்தபடி தன்னை காத்து கொள்ளும்படியாக சில காரியங்களை செய்கிறான் அந்த பெரிய சேனியை இரண்டாக பிரித்தான் முக்கியமானவர்களை இரண்டாவது பகுதியிலே வைத்தான் முதலாவது பகுதியை ஏசா அழித்தாலும் இரண்டாவது பகுதியாவது தப்பிக்கொள்ள இடம் உண்டு என்று சொல்லி அதை செய்கிறவனாக இருக்கிறான் இப்படிப்பட்ட காரியங்களை ஞானமாய் நாம் செய்கிறது தவறு இல்லை ஆனால் தேவனுடைய பாதுகாப்பை மறந்து நம்பிக்கையற்றவர்களாக இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யக்கூடாது என்பதுதான் மிகவும் முக்கியமான ஒரு காரியம் இப்படி நடந்து விடுவோமோ அப்படி நடந்து விடுமோ என்று சொல்லி பயந்து தேவன் மேல் நம்பிக்கையற்றவர்களாக சில காரியங்களை நாம் செய்யக்கூடாது என்பதுதான் நான் சொல்ல விரும்புகிற காரியமாயிருக்கிறது கலக்கம் எல்லாருக்கும் வருகிறது யாருக்கு அதிகமாய் வருகிறது சொன்னால் தேவடைய பாதுகாப்பு இருக்கிறது என்பதை மறந்து போனவுள்ளும் அதை காண முடியாதவர்களும் கலங்குகிறதை நாம் பார்க்கிறோம் எலிசாவின் வாழ்க்கையிலே அவன் தன் தேசத்திற்கு பாதுகாப்பாக இருந்ததை இரண்டு ராஜாக்கள் ஆறாவது அதிகாரத்திலே வாசிக்கிறோம் அப்படி தன் தேசத்தை காத்து வந்த தீர்க்கதர்சியை பிடிக்கும்படியாக சீரிய தேசத்தின் படை அவனை சுற்றி வளைத்து கொண்டது ஒரு நாள் காலையிலே வேலைக்காரன் எழுந்து தன் வீட்டை விட்டு வெளியே வந்தபொழுது அவன் கண்ட காட்சி என்னவென்று சொன்னால் இரண்டு ராஜாக்கள் ஆறாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் தேவின மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான் அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்றான் என்று சொல்லி வாசிக்கிறோம் அந்த வேலைக்காரனாலே தேவனுடைய பாதுகாப்பை பார்க்க முடியவில்லை அவனாலே தன்னை சுற்றி நின்ற எதிரிகளை தான் பார்க்க முடிந்தது அதற்கு பின்னதாக அந்த தேவனுடைய பாதுகாப்பை பார்க்க முடியாததுனாலே பயந்து அலறுகிறதை பார்க்கிறோம் பதினாறாம் வசனத்தில் வாசிப்போமானால் எலிசா சொல்லுவதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது வாசிக்கிறேன் பாருங்கள் இரண்டு ராஜாக்கள் ஆறாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் அதற்கு அவன் பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவளை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான் என்று சொல்லி வாசிக்கிறோம் இது மிகவும் அற்புதமான ஒரு உண்மை தேவனுடைய சேனை நம்மோடு கூட நிற்கிறது தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு உண்டு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஆண்டவர் மத்திய இருபத்தெட்டாவது அதிகார் சொல்கிறார் ஆகையால் புறப்பட்டு போய் அவர் சொல்லுகிற பணியை செய்யும்படியாக சொல்லுகிறார் அது மட்டுமல்ல கடைசி வசனத்தில் அவர் சொல்லும் பொழுது இதோ உலகத்தின் முடிவு பயந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் என்று சொல்லி வாசிக்கிறோம் இதெல்லாம் வாசிக்கும் பொழுது நமக்கு ஆபத்தே வராது என்று சொல்லுவதற்கு இல்லை ஆண்டவர் சில நேரத்தில் நம்மை கடினமான பாதையின் வழியாக வழிநடத்தலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் சீசரிடத்திலே உங்களை நியாயாசனத்துக்கு முன்பதாய் கொண்டு போவார்கள் வாரினால் அடிப்பார்கள் உங்களை கொலையும் செய்வார்கள் ஆனாலும் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிற மனிதர்களாகி அவளுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் என்றும் சொல்லுகிறார் உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது இருக்கிறது என்றும் சொல்லுகிறார் அப்படியானால் தேவனுடைய பாதுகாப்பு உண்டு சில நேரத்திலே தேவனுடைய மகிமைக்காக பாடுகளை ஆண்டவர் அனுமதிக்கிறவராக இருக்கிறார் நாம் வியாகுலப்பட்டு கலங்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பேசுகிறது எளிதாக இருக்கலாம் நடைமுறை மிகவும் கடினமாக இருக்கலாம் ஆனால் நாம் பயிற்சி எடுக்க வேண்டும் ஆண்டவரை நம்ப பழக வேண்டும் நம்புகிறதுனால் வருகிற பலனோ மிகவும் அதிகமானது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் நம்பும் பொழுது தேவ நமக்காக அற்புதமாய் செயல்படுகிறதையும் நம்மாலே பார்க்க முடிகிறது என்பதான் உண்மையான ஒரு காரியம் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ தேவனை தான் தீச்சூலைக்குள் போக தைரியம் கொண்டார்கள் அதே போல தானியிலும் ஆண்டவரை நம்பினபடினால்தான் சிங்கக்கபிக்குள்ளே போக தைரியம் கொண்டான் என்பதை பார்க்கிறோம் அதே போல இந்த பூமியின் வாழ்க்கையிலே ஆண்டவருக்காக வாழ அழைக்கப்பட்ட நானும் நீங்களும் தேவனுடைய வார்த்தைகளை நம்புகிறதுனாலே இந்த உலகத்தை நாம் தைரியமாய் சந்திக்க முடியும் என்பதுதான் சொல்ல வருகிறேன் அதன் பின்பதாக ஒன்பதாவது வசனத்திலிருந்து பனிரெண்டாம் வசனம் வரைக்கும் ஆண்டவரோடு கூட பேசுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம் யாக்கோபு தேவனை நோக்கி கூப்பிடுகிற அற்புதமான வசனங்களாக அவைகள் இருக்கிறது அந்த காரியங்களை நாளைய தினத்திலே நாம் பார்க்கலாம் ஆனால் யாக்கோபு தேவனை நம்பவில்லை என்று சொல்லி சொல்ல முடியாது ஆனால் சூழ்நிலையினாலே கலங்கி போகிறதை பார்க்கிறோம் தேவன் கொடுத்த பாதுகாப்பை மறந்து விட்டதையும் நாம் பார்க்கிறோம் இது நம்முடைய வாழ்க்கையிலும் சாத்தியமான ஒரு காரியம் எத்தனையோ வசனங்களை நாம் அறிந்திருந்தாலும் எத்தனையோ முறை அவைகளை நாம் படித்திருந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே மறந்து போனவர்களாக தான் பயப்பட ஆரம்பிக்கிறோம் கலங்குகிறவளாக இருக்கிறோம் ஆனால் தேவனுடைய பாதுகாப்பு உண்டு என்பதை ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி வைத்திருக்கிறார் யாக்கோபுக்கும் அதை ஏற்கனவே சொல்லி வைத்தார் ஆனால் யாக்கோவோ மறந்து போனான் நமக்கும் வேதம் முழுவதுமே பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நாம் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியினாலே நம்முடைய தவறுகள் உண்டானால் நாம் இறங்கி போக வேண்டும் சமாதானத்துக்கான முயற்சிகளை நாம் தான் முதலாவதாக எடுக்க வேண்டும் அப்படி எடுத்தாலும் சூழ்நிலைகள் கடினமாய் மாறுமானால் நாம் ஆண்டுடைய பாதுகாப்பை நம்பி தொடர்ந்து முன்னேறி செல்ல வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது விட்டு விட்டு ஓடுவது வெற்றியை கொடுக்காது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் அழைத்திருப்பாரானா அவர் நிச்சயமாக நம்மை வழி நடத்துவார் நிச்சயமாக நம்மூலமாய் செய்ய விரும்புகிற காரியத்தை அவர் செய்து முடிப்பார் என்பதையும் மனதின் ஆழத்திலே வைத்து தேவ நம்மோடு கூட இருக்கிறதுனாலே நிச்சயமாக வெற்றி நம் பக்கம்தான் என்பதை மறந்து போக வேண்டாம் அவர் ஒரு பொழுதும் தோற்று போகிறதில்லை என்பதையும் மனதிலே வைத்து தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேறி செல்வோம் தேவன் அழைத்த அழைப்பை நிறைவேற்றுவோம் தெய்வன் தாம் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசிர்வதித்துக் கொடுப்பாராக ஆமேன்